بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه எல்லா புகழும் வந்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தஃபா அஹமது முஜத்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அடியுட்டி வாழ்ந்து மரணித்து மரணிக்காமல் இருக்கிற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், அக்கத்தாபுகள், அவுலியாக்கள், இந்த தஃப்ஸீருடைய நிகழ்விலே வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை நபர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் வாரந்தோறும் குர்ஆனுடைய தஃப்ஸீரை பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை குறித்தும் பல்வேறு மார்க்க விளக்கங்களை நாம் தெரிந்து வருகிறோம். கடந்த வாரங்களிலே சூரத்து நிசாவிலே அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை குறிப்பிட்டான் என்று ஒரு நீண்ட வசனத்தை குறித்து பேசினோம். வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷய்யன், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுக்கு நீங்கள் இணை வைக்காதீர்கள் என்று பேசினோம். வபில் வாலிதைனி எஹ்சானா, தாய் தந்தையர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று ஒரு நாள் தஃப்ஸீரிலே பேசினோம். அந்த சூரத்தின் நிசாவுடைய அந்த ஆயத்தினுடைய தொடர்ச்சியிலே அல்லாஹு தஆலா வல் ஜாரி தில் குர்பா வல் ஜாரில் ஜுனுபி என்று அல்லாஹு தஆலா அண்டை வீட்டார்களிடத்திலே நீங்கள் உபகாரமாக நடந்து கொள்ளுங்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். தாய் தந்தையர்களிடத்திலே உபகாரம் செய்யுங்கள், சொந்த பந்தங்களிடத்திலே நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், அனாதை இடத்திலே நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், மிஸ்கீன் என்கிற ஏழைகளிடத்திலே நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று சொன்ன அல்லாஹு தஆலா உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டாரிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வசனத்திலே அவர்களுக்கும் நீங்கள் நலவு செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். மார்க்கத்திலே அண்டை வீட்டார்களை குறித்து ஆய்வு செய்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலே நிறைய ஹதீஸுகள் அண்டை வீட்டார்களுடைய ஹக்கு, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழுத்தமாக சொல்லி இருக்கிறார்கள். பல்வேறு கடமைகள் நம் வாழ்க்கையிலே செய்ய வேண்டி இருந்தாலும் கூட அண்டை வீட்டார்களுக்கென்று தனிப்பட்ட ஒரு பிரத்யேக நாம் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே வலியுறுத்தி சொன்னார்கள். ஆயிஷா நாயகி அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாஸால யூசீனி ஜிப்ரீல் பில் ஜாரி ஹத்தா லலந்து அன்னஹு சயுவர்ரிசுஹு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நபி அவர்கள் சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்போதெல்லாம் என்னிடத்தில் வகையை கொண்டு வருகிறார்களோ அப்போதெல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அண்டை வீட்டார்களிடத்திலே கவனமாக நடந்து கொள்வதை குறித்து என்னை வலியுறுத்தி கொண்டே இருப்பார்கள். எந்த அளவுக்கு நான் நினைச்சிட்டேன் அப்படின்னா, என்னடா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்போ வந்தாலும் அண்டை வீட்டார்களுடைய ஹக்கு, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை குறித்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களே என்பதை பார்க்கிற போது
ஒரு கட்டத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லி விடுவானோ, அண்டை வீட்டாருக்கு சொத்தில் பங்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி விடுவானோ என்று நான் நினைக்கிற அளவிற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அண்டை வீட்டார்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை குறித்து என்னிடத்தில் வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொத்தில் பங்கு இருக்குன்னு அல்லாஹ் சொல்லிடுவானோன்னு நபி அவர்கள் நினைக்கிற அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை குறித்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள் என்றால், அண்டை வீட்டாருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை மார்க்கத்திலே எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இன்னைக்கு அதெல்லாம் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரனோட பெரிய சண்டை தான், அடிச்சுக்கிட்டு சாகிறாங்க, பெரிய சண்டை பக்கத்து வீட்டுக்காரனோட. பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கிறாங்க ஆனால் மாதக்கணக்கில் வருடக்கணக்கிலே மூஞ்சி கூடத்து கூட பேச முடியாத அளவிற்கு சண்டை சச்சரவுகளாக இருக்கிறது. இது நபி அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். பாருங்க, சொத்துல பங்குன்னு நினைக்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ்க்கு வலியுறுத்தப்பட்டிருக்கு. இன்னொரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஹதீஸ்ல வருது, ஒருத்தவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க, மன் கான யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ, ஃபல் யுக்ரிம் ஜாரஹு, அவர் தன் அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்தட்டும் என்றார். பக்கத்து வீட்டுக்காரன்னு சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது, அவனை என்ன செய்யணும், நீ அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருந்தால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நீ சங்கை செய் என்றார். உடனே ஒருத்தவங்க கேட்டாங்க, ஒரு அறிவிப்பிலே வருகிறது, சரி அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமை கடமைன்றீங்களே, ஒரு அண்டை வீட்டுக்காரர் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு அண்டை வீட்டுக்காரருக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, அவருக்கு நாம் என்ன கடமைப்பட்டிருக்கிறோம், என்ன செய்யணும் என்று கேட்டார்கள். மார்க்கத்தில் ஒரு 10 விஷயம் சொல்கிறாங்க. ஒரு அண்டை வீட்டுக்காரன் இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று ஒரு 10 விஷயத்தை குறிப்பிடுகிறார்கள். முதலாவது, இதஸ்தானக அந்தஹு, நீ அவன் உன்னிடத்திலே உதவி கேட்டால், பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு உதவி கேட்கிறான் உன்கிட்ட, அப்படி என்றால் நீ அவன் கேட்ட உதவியை நீ செய்ய வேண்டும். இது அவனுக்கு செய்ய வேண்டிய முதலாவது கடமை. ஒரு ஹெல்ப் கேட்குறாரு பக்கத்து வீட்டுக்காரன், வந்துட்டான் பாடுறா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. உன்னிடத்திலே பக்கத்து வீட்டுக்காரன் உன் உதவியை கேட்டால் அவனுக்கு நீ உதவி செய்வது அவனுக்கு நீ செய்ய வேண்டிய ஒரு கடமை என்றார். ரெண்டாவது சொன்னாங்க, உன்னிடத்திலே பக்கத்து வீட்டுக்காரன் உன்னிடத்திலே ஏதேனும் தேவை நிமித்தமாக உன்னிடத்திலே கடன் கேட்டால், கடனுக்கு காசு கேட்டால் நீ அவனுக்கு கடன் அளிக்க வேண்டும் என்றார்கள் நபி அவர்கள். திடீர்னு அவசர தேவையாயிருச்சு, ஏதோ அவனுக்கு காசு தேவைப்படுது, நம்மள்கிட்ட நல்ல காசு இருக்குது, அவர் கடன் கேட்டால் அந்த கடனை நீ கொடுக்க வேண்டும் என்றார்கள். இது ரெண்டாவது. மூன்றாவது சொன்னாங்க, இதஃப்தக்கர உத்த அலைஹி, அவன் ஏழ்மையில் ஆனால், அவன் தேவையானால், ஏதாவது என்ன செய்யுது உங்கள்கிட்ட ஒரு தேவையாகுது, அவன் ஏழ்மை நிலையில் இருந்தால் அவனை நீ கவனித்து கொள்ள வேண்டும் என்றார்கள். நம்ம நல்லா சாப்பிட்றோம், நல்ல செல்வ செழிப்போடு இருக்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரன் பட்டினி கிடந்து செத்தாலும் பரவாயில்லன்னு இருக்கக்கூடாது. நாலாவது சொன்னாங்க, இதா மறில, பக்கத்து வீட்டுக்காரன் நோய் வாய்ப்பட்டால் அவனை நோய் நலம் விசாரிக்க வேண்டும். என்ன செய்யணும், உடம்பு சரியில்லை அப்படின்னா போய் நலம் விசாரிக்கணும், எப்படி இருக்குது, பரவாயில்ல, அல்லாஹ் பாதுகாப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் சீக்கிரம் உங்கள் நோய் அல்லாஹ் குணமடிப்பான் என்று நோய் நலம் விசாரிப்பது அவன் பக்கத்து வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமை. அடுத்து சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடந்தால் அவனுக்கு நீ வாழ்த்து சொல்ல வேண்டும். பக்கத்து வீட்டில் ஒரு கல்யாணம், கல்யாணத்துக்கு என்ன செய்யணும், வாழ்த்து சொல்லணும், அல்லது பக்கத்து வீட்டில் குழந்தை பிறந்துருச்சு, நீ போய் வாழ்த்து சொல்லணும், ஏதோ அவன் வீட்டில் கண்டுக்காமல் இருக்கக்கூடாது, அவனுக்கு ஒரு நல்லது நடந்தால் நீ அவனுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவனுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டு விட்டால், ஒரு முசீபத்து ஏற்பட்டு விட்டால் அவனுக்கு நீ ஆறுதல் சொல்ல வேண்டும். பக்கத்து வீட்டில் ஒரு மௌத்து ஏற்பட்டுருச்சு, அல்லது ஏதேனும் ஒரு கடுமையான நோய்க்கு ஆளாகி விட்டார்கள்,
அல்லது ஏதேனும் ஒரு கஷ்டத்துக்கு ஆளாகிவிட்டார்கள், சிரிக்கக்கூடாது, சந்தோஷப்படக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு போய் அவனுக்கு ஆறுதல் சொல்வது அவனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை என்றார்கள் நபி அவர்கள். இன்னும் சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரனில் யாராவது மரணித்து விட்டால் அவனுடைய ஜனாசாவை பின்தொடர வேண்டும். மார்க்கத்தில் ஜனாசாவை கலந்து கொள்வது என்பது ரொம்ப சிறப்புக்குரிய விஷயம். ஒரு மனிதன் ஒரு ஜனாசா தொழுகையிலே கலந்து கொண்டு, அடக்கத்திலே கலந்து கொண்டு, அதற்கு பிறகு அடக்கம் முடிகிற வரைக்கும் இருந்தான்னா அவனுக்கு ரெண்டு கீராத்துடைய நன்மை என்றார்கள் நபிகளா. கேட்டாங்க, ரெண்டு கீராத்து நன்மை என்றால் என்ன? ரெண்டு ஒஹது மலை அளவு நன்மை அவனுக்கு கிடைக்கிறது. எதுக்கு? ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து ஜனாசா தொழுகையிலே கலந்து கொண்டு அடக்கம் பண்ணுகிற வரைக்கும் நாம கூட இருந்தா நமக்கு ரெண்டு ஒஹது மலையுடைய நன்மை கிடைக்கிறது என்றார்கள். இன்னைக்கு அதெல்லாம் இல்லை, மௌத்தானா போய் அடக்கம் பண்ணுறது தான். அதெல்லாம் யாரும் சரியாக பின்தொடர்றது கிடையாது, எடுத்துகிட்டு போகும்போது கூட போகிறது கிடையாது, அல்லது ஜனாசா தொழுகை வைத்து விட்டு ஆளுக்கு எங்கேயாவது பறந்துடுறாங்க. ஆனால் மார்க்கத்தில் அவ்வளோ பெரிய உகது மலை அளவு, இரண்டு உகது மலை அளவு நன்மை கிடைக்கிறது ஒருவன் ஜனாசாவினுடைய அடக்கம் வரைக்கும் கலந்து கொண்டான். அதிலேயும் குறிப்பாக நபிகளா சொன்னார்கள், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் மரணித்து விட்டால் அவனுடைய ஜனாசாவை நீங்கள் பின்தொடர வேண்டும். இவ்வளோ அழகான பண்பை கற்றுக் கொடுத்துருக்காங்க ரசூலுல்லாஹ். இதை ஃபாலோ பண்ணனாலே நமக்கு சண்டை வராது. பக்கத்து வீட்டுக்காரன் மாற்று மத சகோதரராக இருந்தாலும் கூட சண்டை வராது. ஆனால் இன்றைக்கி இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாததுனால தான் நமக்கு பெரிய சண்டை சச்சரவாக இருக்கிறது. அடுத்து சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலம், வலா தஸ்தத்தில் அலைஹி பில் பினாஇ ஃபதஹஜிப் அன்ஹு ரீஹ் இல்லா பிஇஸ்னிஹி. பக்கத்து வீட்டு வீடு கட்ட நீ வீடு கட்டும் போது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு காத்து போகாத அளவுக்கு கட்டடத்தை உயர்த்தி கட்டக்கூடாது அவன் அனுமதி இல்லாமல் என்றார். இன்னைக்கு பிரச்சனையே அதில் தான் வருது. என்ன செய்கிறான்? வீடு கட்டுறான், சுவரை எழுப்பிடுறான். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு காத்து போகுதா இல்லையா, அவனுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் இருக்குதா, அவனுடைய இடத்தை இதை ஆக்கிரமிக்கிறதா என்றெல்லாம் இல்லாமல் இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இடைஞ்சலை தரும் விதமாக கட்டடத்தை கட்டுறாங்க. ஆனால் இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ ஒரு கட்டடத்தை கட்டுகிறாய், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உன் கட்டடத்தின் மூலமாக காத்து போவது தடையாக இருந்தால் அவன் அனுமதி இல்லாமல் நீ அந்த கட்டடத்தை உயர்த்தி கட்டக்கூடாது என்கிறார். எந்த அளவுக்கு பாரு. என்ன சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் ஏதாவது சால்னா காய்ச்சனா, உங்கள் வீட்டில் ஏதாவது சால்னா காய்ச்சனா ஒரு சில இது ஒரு இதுவாவது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அள்ளி கொடுக்க வேண்டும். சால்னா கொடுக்கணும். நம்ம மட்டும் நல்லா கரிசால்னா, மாஷால்லா நல்லா கரிசால்னா, கம கம கமன்னு பக்கத்து வீட்டுக்கு அடிக்கிற அளவுக்கு அவனே வந்து என்ன செய்கிற அளவுக்கு, எனக்கு நாங்கள் சாப்பிட முடியே ஏங்கிற அளவிற்கு வாசலம் போயிடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? சால்னா காய்ச்சும் போதே அவனுக்கும் கொடுக்கணும். அது அவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்கிறாரு. இன்னும் சொல்கிறாங்க அற்புதமான ஒரு விஷயம், உங்கள் வீட்டுக்கு நீங்கள் பழங்கள் வாங்குறீங்க, என்ன வாங்குறீங்க, பழங்கள் வாங்கிட்டு போகிறீங்கன்னா அதில் ஒரு கொஞ்சத்தையாவது அவனுக்கும் என்ன செய்யணும், சேர்த்து வாங்கிட்டு போகணுமா? சரி, அப்படி உங்களால் உங்களுக்கு பழம் வாங்குறதுக்கே காசு இல்லை, இதில் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சேர்த்து வேறு வாங்கணுமா, உங்களால் முடியலை அப்படின்னா நீ வாங்கிய பழமாக இருக்கட்டும் ஸ்வீட்டாக இருக்கட்டும் ரகசியமான முறையிலே உன் வீட்டிற்குள் நீ கொண்டு போ என்கிறார். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அது டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. ஆக நல்ல பழங்களாக சாப்பிட்றாங்க, நல்ல ஸ்வீட்டாக சாப்பிட்றாங்கன்ட்டு ஒரு ஏக்கத்தை உருவாக்கி விடக்கூடாது. அப்போ நீ பழங்கள் வாங்கினாலும் ஸ்வீட்டு வாங்கினாலும் என்ன பலகாரம் வாங்கினாலும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சேர்த்து வாங்கி அவனுக்கு அன்பளிப்பு கொடு. முடியாவிட்டால் நீ வாங்கிய பொருளை ரகசியமாக அவன் கண்படாமல் வீட்டுக்குள் கொண்டு போ என்கிறார்கள். அல்லாஹு அக்பர். எந்த அளவுக்கு சொல்கிறாங்க, கொஞ்சம் பொடுபோக்காக அவன் வீட்டில் இருக்கிற குழந்தை கூட அந்த பொருளை எடுத்துட்டு பக்கத்து வீட்டுக்கு போயிடக்கூடாது. வீட்டில் நல்லா பக்கத்து வீட்டில் ஏழை நடுத்தரமான குடும்பம், அவர்கள் வாங்க முடியாத ஒரு அற்புதமான தின்பண்டமோ ஒரு ஸ்வீட்டோ ஒரு பழமோ இருக்குண்டா, உன் வீட்டு குழந்தை தெரியாமல் அதை எடுத்து பக்கத்து வீட்டுக்குள்ளே போயிடக்கூடாது. அதை பார்த்து அங்கிருக்கிறவர்களுக்கு ஏக்கம் உருவாகிவிடக்கூடாது. இது கூட உன் உணவில் பறக்கத்து போயிடும்ன்றாங்க. இப்போ பாருங்கள்,
இதெல்லாம் நாம் அண்டை வீட்டாருடைய விஷயத்திலே பேண வேண்டிய கடமை என்று மார்க்கத்திலே கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு அக்பர். இப்போ எந்த அளவுக்கு பாருங்க, அண்டை வீட்டார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னவென்று தெரிகிறதா? உன் அண்டை வீட்டுக்காரர் உன்னிடத்திலே உதவி கேட்டால் நீ உதவி செய்ய வேண்டும், உன்னிடத்திலே கடன் கேட்டால் நீ கடன் கொடுக்க வேண்டும், அவன் ஏழ்மையில் ஆனால் அவனுக்கு நீ உதவி செய்ய வேண்டும், அவன் நோயாளியானால் நலம் விசாரிக்க வேண்டும், உன் அண்டை வீட்டுக்காரனுக்கு ஏதாவது நல்லது நடந்தால் வாழ்த்து சொல்ல வேண்டும், உன் அண்டை வீட்டுக்காரனுக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டால் ஆறுதல் சொல்ல வேண்டும், உன் அண்டை வீட்டுக்காரன் மரணித்தால் அவன் ஜனாசாவை பின்தொடர வேண்டும், உன் அண்டை வீட்டுக்காரனுக்கு காத்து போகாத அளவிற்கு அவன் அனுமதி இல்லாமல் கட்டடத்தை உயர்த்தக்கூடாது, நீ சால்னா காய்ச்சினால் அதில் ஒரு பகுதியாவது அவனுக்கு நீ கொடுக்க வேண்டும், உனக்கு பழங்கள் நீங்கள் வாங்கினால் அவனுக்கு சேர்த்து வாங்கி அன்பளிப்பு செய், இல்லை என்றால் ரகசியமான முறையில் உன் வீட்டில் நுழைய செய் என்று மார்க்கத்தில் அண்டை பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இவ்வளவு பிரஃபரன்ஸ் முக்கியத்துவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா இதையெல்லாம் பின்பற்றக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்தருள் புரிவானாக. அண்டை வீட்டாருக்கு நோவினை கொடுத்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக எச்சரிக்கையும் செய்திருக்கிறார்கள். ஒரு ஹதீஸில் நபிகளார் இப்படி சொன்னார்கள், வல்லாஹி லா யுமினு, அல்லாஹ் மீது சத்தியமாக அவன் ஈமான் கொண்டவனாக ஆக மாட்டான், வல்லாஹி லா யுமினு, அல்லாஹ் மீது சத்தியமாக அவன் முஃமினாக மாட்டான், வல்லாஹி லா யுமினு, அல்லாஹ் மேல சத்தியமாக அவன் ஈமான் கொண்டவனாக ஆக மாட்டான். மூன்று முறை ஒருவரை பற்றி அவன் ஈமான் கொண்டவனாக ஆக மாட்டான் என்றார்கள் நபிகளார். சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் சொல்ல அவன் யார், அந்த மனிதர் யார் என்று கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லதி லா யஅமனு ஜாருஹு பவாயிகஹு, எந்த அண்டை வீட்டுக்காரன் தன்னுடைய இன்னொரு அண்டை வீட்டுக்காரனுடைய நோவினையை விட்டு அபயம் பெறவில்லையோ அவன் ஈமான் கொண்டவனாக ஆக மாட்டான். ஒரு அண்டை ஒருத்தர் என்ன செய்கிறான், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நோவினை கொடுப்பவனாக இருந்தால் அவன் ஈமான் கொண்டவன் கிடையாது என்று நபிகளார் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு மூன்று முறை சொன்னார். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு டிஸ்டர்ப் ஏற்படுற மாதிரி நம்ம வீடு இருக்கக்கூடாது, அவனுக்கு நோவினை பண்ணக்கூடாது. அப்படி ஒருவர் தன் அண்டை வீட்டுக்காரருக்கு நோவினை பண்ணினால் அவன் ஈமான் கொண்டவனாகவே ஆக மாட்டான் என்றார்கள். அல்லாஹ் அக்பர், எவ்வளோ கடுமையான வார்த்தை. இன்னொரு ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யதுஹுலுல் ஜன்னத்தை மல்லா யஅமனு ஜாருஹு பவாயிகஹு, யார் தன்னுடைய அண்டை வீட்டுக்காரருக்கு நோவினை தருகிறாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் என்றார். சொர்க்கத்தில் தொலைய முடியாது, நல்ல பெரிய ஆபிது, நான் அஞ்சு வக்தி இமாம் ஜமாத்தோடு தொழுகிறேன், குரான் ஓதிக்கிட்டே இருக்கிறேன், பெரிய வணக்கசாலி என்று அல்லாஹ்வின் கடமையை செய்தால் மட்டும் சொர்க்கத்தில் நுழைந்துவிட முடியாது. உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நீ நோவினை தருபவனாக இருந்தாலும் கூட நீ சொர்க்கத்திலே நுழைய முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ எவ்வளவு கடுமையான வார்த்தை ஹதீஸுகளில் இருக்கிறது என்று பாருங்க. அல்லாஹு அக்பர். என்ன சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூல் அல்லாஹ், ஒரு மனிதர் கேட்டார், யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ஒரு பெண் இருக்கிறார், ஒரு பெண் இருக்கிறார், அந்த பெண் எப்படிப்பட்ட பெண் என்றால் அதிகமாக தொழுகக்கூடிய பெண். எப்படிப்பட்ட பெண் அது? அதிகமாக தொழுகக்கூடிய பெண், அதிகமாக நோன்பு வைக்கக்கூடிய பெண், அதிகமாக தர்மம் செய்யக்கூடிய பெண். ஆனால் அந்த பெண் தன் அண்டை வீட்டுக்காரரை நாவை கொண்டு துன்புறுத்துகிறது என்றார். எப்போ பார்த்தாலும் வாயை திறந்தால் பக்கத்து வீட்டுக்காரனை தும்சம் பண்ணிடுறது, கழுவி கழுவி ஊத்திடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அண்டை வீட்டுக்காரனோட தன்னுடைய நாவை கொண்டு நோவினைப்படுத்துகிறார். ஆனால் தொழுகையாளி, நோம்பாளி, அவள் சதக்கா தருபவள், ஒரே ஒரு மிஸ்டேக் அந்த பெண்ணிட்ட இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரனை தன் நாவை கொண்டு நோவினைப்படுத்துகிறாள். இவருடைய நிலைமை என்னன்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹியஃபின் நார் அப்படின்னாங்க, அந்த பெண் நரகத்திலே இருப்பார் என்றார்கள். எங்க இருப்பார்? தொழுகையாளி, நோம்பாளி, பெரிய தர்மம் செய்யக்கூடிய பெண்ணு, ஆனா பக்கத்து வீட்டுக்காரரை நாவை கொண்டு நோவினைப்படுத்தியதால் அந்த பெண்ணுடைய இடம் நரகம் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர்.
உடனே இன்னொரு கேட்டாங்க, யார சொல்லலாம், இன்னொரு பெண் இருக்காங்க, அவங்க குறைவாக தான் நோன்பு வைக்கிறாங்க, குறைவாக தான் தர்மம் செய்கிறார்கள், குறைவான தொழுகை தான், ஃபர்ளு மட்டும்தான் தொழுகிறாங்க, நஃபீல் கூட குறைவு தான். ஆனால் என்ன செய்கிறாங்கன்றா, அண்டை வீட்டுக்காரரை தன் நாவை கொண்டு நோவினை செய்வதில்லை. இந்த பெண்ணுடைய நிலைமை என்ன என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹிய ஃபில் ஜன்னா, அவள் சொர்க்கத்திலே இருப்பார்கள் என்றார்கள். அவர் இபாதத்து குறைவுதான், ஆனால் அண்டை வீட்டாருக்கு இவர் தன் நாவின் மூலமாக துன்புறுத்தலை தருவதில்லை, ஆனால் அவள் சொர்க்கத்திலே இருப்பார், ஆனால் இபாதத்து அதிகம், ஆனால் தன் அண்டை வீட்டாரை நாவை கொண்டு நோவினைப்படுத்துகிறார் ஒரு பெண், ஆனால் அவளுக்கு இடம் நரகம். அப்ப பாருங்க எந்த அளவுக்கு. அப்ப எதுல இருக்கிறது, இபாதத்து செய்தால் மட்டும் நாம் வறுமையில ஈடேற்றம் பெற்றுவிட முடியுமா என்றால் இல்லை இல்லை. தனக்கு சக மனிதருக்கு செய்ய வேண்டிய கடமையில் குறை வைத்தாலும் கூட நாம் சொர்க்கத்திலே நுழைய முடியாது என்பது இதன் மூலம் தெரிகிறது. என்ன சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், இப்போ கேட்டாங்க ஆயிஷா நாயகி, யா ரசூலல்லாஹ், எனக்கு இரண்டு அண்டை வீட்டுக்காரர்கள் இருக்கிறார்கள், நான் அதிலே யாருக்கு நான் அன்பளிப்பு செய்வது என்று கேட்டார்கள். யாருக்கு ஃபஸ்ட்டு அன்பளிப்பு செய்யறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ரெண்டு பேரில் யாருடைய கதவு உங்கள் வீட்டுக்கு நெருக்கமாக இருக்கோ அவங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யுங்க, உங்களுடைய அன்பளிப்பை செய்யுங்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ இந்த அளவுக்கு நபி அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, ஒரு சின்ன பொருளை கொண்டு கூட நீ பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நீ உதவ வேண்டும், அன்பளிப்பு செய்ய வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா நிசா அல் முஸ்லிமாத், முஸ்லீமான பெண்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லீமான பெண்களே, லா தஹ்கிரன்ன ஜாரத்துன் லி ஜாரத்திஹா வலௌ ஃபரஸ்ன ஷாத்தி, ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு செய்ய வேண்டிய செய்கின்ற அன்பளிப்பை நீங்கள் இழிவாக கருதி விடாதீர்கள். ஒரு ஆட்டுனுடைய கால் பகுதி இருக்கு அந்த குழம்புன்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியை ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அன்பளிப்பு செய்தால் அதை கூட நீங்கள் இழிவாக கருதி விடாதீர்கள். கொடுக்கறதான் கொடுக்க, பெருசா கொடுக்க வேண்டியதானே, தம்மா துண்டு இவ்வளோன்னு கொடுக்கறான்னு நினைக்காதீங்க. பக்கத்து வீட்டுக்கார சின்ன பொருள் அன்பளிப்பு செய்தாலும் அதை இலக்காரமாக இழிவாக நடத்தி விடாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, அபூதர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, யா அபாதர், அபூதர்ரே, இதா தபஹ்த மர்கதன், நீ சால்னா காய்ச்சினால் ஃபஅக்ஸிர் மாஹா, அந்த சால்னாவில் கொஞ்சம் தண்ணியை அதிகப்படுத்து, வதஆஹத் ஜீரானக, கொஞ்சம் தண்ணியை அதிகப்படுத்தி பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் கொடு என்றார்கள். நம்ம என்ன செய்வோம், திக்கான சால்னாவுக்குள்ளே நம்ம சாப்பிட்டுட்டு கடைசியாக இருக்கிற தண்ணியை ஊற்றி கொடுக்குறது அப்படியா? செய்கிற போதே தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நல்லா அதிகப்படுத்தி நாமும் சாப்பிட வேண்டும், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே நமக்கு அந்த சஹாபியை பார்த்து வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இந்த அளவுக்கு என்ன செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பக்கத்து அண்டை வீட்டாரை குறித்து இவ்வளோ வலியுறுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ்வும் அதைத்தான் சூரத்து நிசாவில் அந்த வசனத்திலே சொல்கிறான், அதனுடைய தொடர்ச்சியில் அண்டை வீட்டாருக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்கிறான். ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், கைஃபலி அன் ஆலமை இதா அஹ்சன்து இதா அஸ்அது, யா ரசூலல்லாஹ், நான் நல்லவன் எப்படி தெரிஞ்சுக்கிறது, நான் கெட்டவன் எப்படி தெரிஞ்சுக்கிறது, நான் நல்லவன் எப்படி தெரிஞ்சுக்கிறது, நான் கெட்டவன் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன் பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லாம் நீ நல்லவன் சொன்னால் நீ நல்லவன், பக்கத்து வீட்டுக்காரன் நீ நல்லவன் சொன்னால் நீ நல்லவன், ஆனால் உன் பக்கத்து வீட்டுக்காரரெல்லாம் நீ கெட்டவன் மோசமானவன் சொன்னால் நீ மோசமானவன்டாங்க. அவ பாருங்க விசல்லாலு சொல்ல, நம்ம நல்லவனா கெட்டவனான்றதுக்கு வரையறையே யாரை வச்சு முடிவு பண்ண சொல்கிறாங்க, உன் அண்டை வீட்டுக்காரனை வைத்து முடிவு சொல்கிறாங்க. அப்போ பக்கத்து வீட்டுக்காரிடத்திலே நற்பேர் எடுக்கிற அளவிற்கு பண்போடு அவனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக
நமக்கு வலியுறுத்தி காட்டியிருக்கிறார்கள். ஆக அன்பான தாய்மார்களே, இப்போ நாம் என்ன செய்யணும், அண்டை வீட்டார்களுடைய விஷயத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். அந்த விஷயத்தில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம கோட்டை விட்டுறக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மிக அல்லாஹ்வும் அதே போன்ற நபிகளாரும் ஹதீஸில் மிகவும் வலியுறுத்தி சொன்னது, அண்டை வீட்டார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செறிவர செய்ய வேண்டும். அதைத்தான் அல்லாஹு தாலாவும் குரானில் என்ன செய்கிறான், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷய்யன், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள் அவனுக்கு இணை வைக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு, அந்த வரிசையிலே அல்லாஹு தாலா அண்டை வீட்டார்களுக்கும் நீங்கள் நல்லது செய்யுங்கள் என்று வலியுறுத்துகிறான். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இதை பின்பற்றி அண்டை வீட்டார்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அண்டை வீட்டார்களுடைய துவாவையும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய மார்க்கம் சொன்ன எல்லா கடமைகளையும் உரிமைகளையும் செய்து அல்லாஹ் ரசூலின் பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.